ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நைட் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மொபைல் ஃபோனை வந்து நைட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலில் இருக்கிற அந்த ப்ளூ லைட் நம்ம வந்து கண்ணில் படப்பட நமக்கு இன்னும் நம்ம தூங்க வேண்டிய நேரம் வரல அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருமா. அதாவது அந்த ப்ளூ லைட் நம்ம கண்ணில் படப்பட அது ஒரு எண்ணமாகவே, அதாவது நம்ம இன்னும் தூங்க வேண்டிய நேரம் வரல அப்படின்ட்டு நம்மளோட மூளையில் வந்து அது ஒரு பதிவு மாதிரி பதிஞ்சு அது ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருமா. இதை நிப்பிடிக்குமா, மூளையில் சுரக்கிற ஒரு ஹார்மோன், அதாவது மெலட்டின்ற ஒரு ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இந்த ஹார்மோன் தான் என்னன்னா நமக்கு தூக்கம் தரக்கூடிய ஹார்மோன். இந்த மெலடின்ற ஒரு ஹார்மோன் வந்து குறைஞ்சி நமக்கு தூக்கம் தரக்கூடிய ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கிறது முழுசா. ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு பல்வேறு பாதிப்புகள் வருது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, உடல் எடை அதிகரிக்கிறது, மன அழுத்தம், அதுக்கப்புறம் இதயம் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள், இது மாதிரி வந்து ஒரு பல்வேறு நோய்களுக்கு வந்து உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம உணவும் சரி தூக்கமும் சரி இது ரெண்டும் நம்ம சரியாக எடுத்துக்காமல் இருந்தோம்னா நம்மளோட உடலில் அதுவே ஒரு பலவிதமான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷன் வந்து 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும் அப்படின்ட்டு இருக்குன்னா, அந்த 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறவங்களுக்கு எலும்புகள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து என்னன்னா தூக்கம் தரும் ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்குது. இதனால் நியூட்ரான் டாக்ஸின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நொதி வந்து சுரந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போகுது. அதாவது நம்மளை வந்து தூங்கவே இல்லாமல் அந்த வேலையை பார்த்தா இந்த நியூட்ரோடாக்சின் அப்படின்ற ஒரு நொதி வந்து சுரந்து நம்மளை வந்து உண்மையிலே தூக்கம் இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுது. இது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையாயிருது. இது ஆண்களுக்கு வந்து உடல் சோர்வு உடல்நிலை இல்லாமல் பெண்களுக்கு முக்கியமாக இது வந்து ஒரு மரபணு புற்றுநோயை வந்து கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டைமுக்கு தூங்காமல் இப்படியே வந்து நேரம் கடந்து தூங்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது நான் ஓகே இந்த டைமில் நான் தூங்கலை, தூக்கம் வந்து எனக்கு குறையுது, நைட் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம் இல்லாமல் நேரம் கடந்து ஒரு டைமுக்கு இல்லாமல் அடுத்து கடந்து நம்ம லேட்டாக தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம நேரம் கடந்து தூங்குறது ஓகே, போதிய தூக்கம் இல்லாத நான் டைமுக்கு தூங்கிட்டேன், ஆனால் வந்து இவ்வளோ 6 மணி நேரம் தூங்காமல் ஒரு 5 மணி நேரம் தூங்குறது, ஸோ 4 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு போகிறது, இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நேரம் போதிய நேரம் இல்லாமல் தூங்கிட்டா இது பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூளை சோர்வு அப்படின்றது ஒன்று ஏற்பட்டு நம்மளோட நினைவு திறனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, தூங்க ப்ராப்பராக, அதாவது ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிங்க, ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும் ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எல்இடி பேனல், அதாவது நம்ம ப்ளூ லைட் பார்க்குற மாதிரி எந்த ஒரு விஷயம் டிவியாக இருந்தாலும் சரி நம்ம மொபைலாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் தவிர்த்து ஆரம்பிச்சுருக்கோங்க. எக்ஸ்பெஷலி நம்ம கண்ணுக்கும் நல்லது, நம்ம உடலுக்கும் அது ரீதியாக பல விஷயங்கள் நல்லதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோபி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.